கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கும் வகையில் வாழ்வாதாரம் பாதிப்படைந்த மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கிட பொது விநியோக திட்டத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 4000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டார். இதில் முதல் தவணையாக 2000 ரூபாய் கடந்த மாதம் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் தவணையாக 2000 ரூபாய் வழங்கவும் 14 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் தொகுப்பினை பொது விநியோக திட்டத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3 தேதியன்று இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த 2000 ரூபாய் மற்றும் மளிகை பொருட்களின் தொகுப்பினை வழங்குவதற்கான டோக்கன்கள் வரும் 11 தேதி முதல் 14 தேதி வரை நியாயவிலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த டோக்கன்களின் அடிப்படையில் 2000 ரூபாய் மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்பினை ஒன்றாகவே 15 தேதி முதல் தொடர்புடைய நியாயவிலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நியாயவிலை கடையிலும் நாள் ஒன்றுக்கு 75 முதல் 200 வரையிலான பயனாளிகளுக்கு காலை 8 முதல் நண்பகல் 12 வரை விநியோகம் செய்யப்படும். குறித்த நாள் மற்றும் நேரத்தில் பெற இயலாதவர்கள் வருகின்ற மாதத்தில் அவர்களுக்கான மளிகைப் பொருட்கள் தொகுப்பு மற்றும் நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.